நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏறிட்டு எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் அசம்பி லேக்கில் வந்து போட்டிங் போயிருந்த போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப் மைந்தாவோட ரெசார்ட் டூர் சேரை பீச் ரெசார்ட்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் வீடியோ வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து என்னடா ஸ்டார்டிங்கில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கன்னு பார்க்க வேண்டாம், அது என்னங்கிறத நான் வந்து நம்ம நம்ம சொல்லிகிட்டே பேசிகிட்டே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஒரு கேபு புக் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செராய் பீச் ரெசார்ட் குழப்பந்திராவோட தான். இங்கே பாருங்களேன், இந்த சிட்டிக்குள்ளே பாருங்கள், இரண்டாம் சிட்டிக்குள்ளே பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் ரிச்சஸ்டான பெரிய பெரிய பில்டிங் தாங்க இருக்குது. அதில் என்ன ஒரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் சரி நடுவில் அடிவிடலையும் சரி அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நீட்டாக என்ன அழகாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம இடங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்துட்டே இருங்க எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா பக்கமும் நல்ல மரங்களும் இருக்குது. நடுலையுமே இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்தளவுக்கு இருக்குமானுங்கிற தெரியல, பட்டு அவுட்டர் பைபாஸ்லாம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. அந்த பில்டிங்கில் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரைட் சைடில் ஒரு க்ரீன் பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கொச்சின்னு வந்தாலே வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம செராய் பீச் ரெசார்ட் தாங்க போயிட்டுருக்கோம். என்னங்கிறத வந்து பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து போட்டிங்கில் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மழை வந்துருச்சுங்க, அதனால் வந்து நிறைய இடங்களை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோங்க. பக்கத்தில் வந்து பாருங்கள், நடுவில் இருக்கிறது ஒரு இஸ்லாண்டுங்க. நல்ல அதில் ஒரு பில்டிங் திட்டம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப ரேட்டு கொண்ட ஒரு ரெசார்ட்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு ஷிப்பு பாருங்களேன், அந்த பார்க்க வித்தியாசமாக இருக்குல்ல, கலர்லாம் கொடுத்து பார்க்கும்போதே ஒரு புதுவித ஒரு அனுபவம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. எப்படி பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும், நிறைய வித்தியாசமான ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க எல்லாமே. அப்படி பீச் கன்னி பண்ணி போயிட்டுருக்கோம் பீச்சில் ஷர்ட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பார்க்க இருக்குது, பட் எல்லாமே வந்து இன்பிட்வீன் கேப் வந்து நிறைய டைம் இருக்குதுங்க. ஒரு இடத்த பார்த்து நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அஸ்தமடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குதுங்க, கொல்லம் சிட்டிக்குள்ளே லைட் ஹவுஸ் இருக்குது, அது பார்க்கல. கொல்லம் பீச் பார்க்கல. அப்புறம் ஜடாயு எட்சன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, அது பார்க்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்தமிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றும் இருக்க மேலே ரீச் ஆகணுங்க, டைமிங்கே நமக்கு அவ்வளோ இருக்குது, அதனால் அது பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்கலா பீச் இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. திருவண்டத்தில் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குங்க, கொல்லத்தில் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது, அதுவும் பார்க்கல. பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பாலத்தில் வந்துட்டுருக்கோம். இது வந்து ஃபோர்ட் கொச்சி பிரிட்ஜ்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் பார்க்குறேன், இது ஒரு இஸ்லாண்டு மாதிரி தனியாக நடுவில் இருக்குது பாருங்கள், பார்க்க நல்ல அட்ராக்ஷன்லாம் அழகாக இருக்குதுங்க. இந்த பாலத்தோட பெயிண்டிங்கும் சரி பாருங்கள், ரெண்டு பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபிஷிங் போட்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் நிற்கிது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மழை இருந்ததுனால நம்ம கொல்லம்லாம் வந்து சரௌண்டிங்லாம் ஃபுல்லாகவே நம்ம விட்டுட்டு சரி டைரெக்டாக நம்ம கொச்சின் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காலையில் ரிலேஷனுக்கு வந்தோம். அந்த மழையில் அவசர அவசரமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அவசரமாக ஓடி வந்து லாஸ்ட் டைமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் தாங்க ட்ரெயினே ஏறியிருக்கோம். அந்த மாதிரி இதனால தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால தான் நம்ம எறணாகுளம் ஜங்ஷனில் வந்து இறங்குனதுலேருந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜங்ஷன் ரிலேஷன் வந்து செராய் பீச் ரெசார்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 டைம் மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரெசார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் ரோடு தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சீனிக் ரோடு தாங்க சொல்லணும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே நம்மளோட கிளப்புமே அந்த ரெசார்ட் அந்த சைடில் தெரிவித்து பாருங்கள். இதாங்க பீச் ரெசார்ட்டோட பேக் சைடு வியூ. பக்கத்தில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்துடுங்க. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட் தான் பார்க்க போகிறோம். ரெசார்ட்டோட வீடியோ வந்திருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெசார்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணோங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த நம்ம தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நேராக ஆட்டோ இருக்குது பார்த்திங்கன்னா, அது பேக்கில் இருக்கிறதாங்க பீச்சு. அப்படியே நம்ம லெஃப்ட் பக்கம் போனோம்னா நம்மளோட கிளப் இந்த ரெசார்ட்டு போக போகிறோம். பீச்சு சும்மா ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க, செம்ம அலை. நம்ம கிட்டே போகும்போது நல்ல சவுண்டாக நம்மளால் கேட்க முடியுது. தண்ணியெல்லாம் கூட ரோடு வரைக்கும் தெரிக்கிறத கூட நம்மளால் சில இடங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. மேபி வீடியோவில் ரெக்கார்டாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டாவோட உள்ளே வந்துட்டோங்க. உள்ள பார்க்கிங்கில் வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெசார்ட்டை ஒரு சும்மா ஒரு வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் உள்ள ஃபுல் வீடியோவை நான் வந்து பேக்கில் லாஸ்ட் டைம் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அவுட்டிங் போக போகிறோங்க, அதாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா
மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ரிசார்ட்டு வந்து அங்கேருந்து நம்ம மறுபடியும் கிளம்பி அங்கேருந்து ஒரு 1 hour இன்பிட்வீன் ட்ராவலில் தாங்க நம்ம கொச்சியோட சிட்டியை நம்ம உள்ளே என்ட்ராக முடியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா லூலு மால் போகிறோம். மோஸ்ட்டு பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸுங்கிறது இங்கே லூலு மால். நிறைய பேர் இங்கே வந்தாலே மேக்ஸிமம் டூர் போவாங்க. மெட்ரோ ட்ரெயின் வருது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ நம்மளும் அதேமாதிரி லூலு மால் முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது டைம் வந்து நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து கொச்சி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் மெட்ரோ வந்து மெட்ரோ ஏறி தாங்க போகிறோம். இந்த மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா லூலு மாலுக்குன்னு தனியாகவே இருக்குங்க. லூலு மாலேருந்து நீங்கள் உள்ளோடி வந்து நீங்கள் மெட்ரோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குதுங்க. லூலு மால் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குங்க, அதெல்லாம் தான் நம்ம இதில் ஆட் பண்ணல. இதுலேயே நம்மளுக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் வியூவர்ஸ். நம்ம கொச்சி வந்து இன்றைக்கி செகண்ட் டே. ஆக்சுவலாக நம்ம கொல்லத்தில் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம், செகண்ட் டே கொச்சி வந்தோம். வந்து லூலு மால் ஃபுல்லாக சுற்றி வரல ஒன் டைம் முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம செகண்ட் டே எங்கே வந்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்காக நம்ம இங்கே நிற்கிறோங்க. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பல் ஸூம் பண்ணி பார்க்க பாருங்கள். பார்த்தீங்களா ஒரு ஷிப் ஒன்று வருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைன்ஸ்லாம் இருக்குது. ஒரு வேளை கூட்ஸு அப்லோடிங் டவுன்லோட் பண்ணுற இடமா இருக்கும். அப்படியே இந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த இடம் தாங்க ஃபோர்ட் கொச்சி. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அது வாட்ரு வேல. இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வண்டியோடி உள்ள ஏறி அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அங்கே இடங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு ரோடுவேவும் தனியாக இருக்குங்க. பட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு வேயாக இருக்கலாம். இதில் போய்ட்டு நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் எங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது மாதிரி ரெண்டு ஷிப் இருக்குங்க. ஒன்று அந்த லாஸ்டில் அங்கே இருக்குது பாருங்கள் தெரியும். ஒன்று அங்கே போனால் ஒன்று இங்கே வரங்க. ரெண்டுலேயுமே வந்து நம்ம வெஹிக்கிளோட உள்ளே போய்க்கலாம், ஆட்களும் உள்ளே போயிட்டு நம்ம இருந்துக்கலாங்க. பட் மேபி ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் நிறைய மூவ் ஆகுதுங்க. நீங்களே ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து வண்டியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து உள்ளே போகுதுக்கான மொதல் வண்டியாகிட்டு நம்ம தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போய் போய் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அப்படியே பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம வண்டி ஏற்றி போக போகிறோம். சூப்பராகவே இருக்குங்க. நம்ம உள்ள ஷிப்புக்குள்ளே தான் போகிறோமாங்கிறதுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஒரு ஷேக்கு கூட இல்லாமல் இந்த ஷிப் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டெடியாக இருக்குங்க. நான் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டுருக்கோம். உள்ளே அந்த லாஸ்ட்டில் போக சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டார பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்போசிட்டில் அவருக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். அந்த வீடியோ ஒரு ஹைப்பர் ஸ்பீடில் உங்களுக்கு காட்ட போகிறாங்க, எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சீனுங்க. ரைட் சைட்லேருந்து ஒரு கப்பல் வெளியே வருது, லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு கப்பல் உள்ளே வருதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டு ஒன்றுக்கொன்று அந்த நேரில் அப்படி போகிறத பாருங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம இங்கே தாங்க பார்க்குறோம். இது இங்கே கொச்சி மாதிரி தெரிலங்க, ஏதோ ஒரு பாம்பேயில் உள்ள ஒரு ஃபோட்டோக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளே கொடுக்குதுங்க. பாருங்கள் அந்த பேக்ரவுண்டோடு சேர்த்து அந்த ரெண்டு ஷிப்பு எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாருங்கள். அப்படியே நம்ம ஃபோர்ட் கொச்சியில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீஸர்கள் வந்து தங்கின பிளேஸுங்க. அப்போ உள்ள அந்த இதை வந்து அப்போ உள்ள அதே பில்டிங் அதே எல்லாமே இன்னமும் அழகாட்டு வந்து ஒரு பாதுகாப்போட ஒரு இடமா வச்சுட்டு வராங்க. இப்போ சில இடங்கள் வந்து ஒரு ரெசார்ட் ஆகிருச்சு, ஹோட்டல் ஆகிருச்சு, தங்குற ஸ்டே பண்ணுற இடமாக ஆகிருச்சு. அந்த மாதிரி அதான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குங்க. நிறைய ஷூட்டிங்கும் அதில் பண்ணியிருக்காங்க, மூவி ஷூட்டிங்கும் அதில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பல காலத்து ஒரு பில்டிங்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமல் ஒரு புதைக்கப்பட்ட ஒரு தேவாலயமும் அங்கே இருக்குது. அங்கே உள்ள தேவாலயத்தை தான் அவர் புதைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அப்படி அதையும் நம்ம உள்ளே பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடு அதை நம்மளோட போட்டு மூவாயிருச்சு. அதை வந்து ஸ்பீடாக போகிறது தான் வீடியோவாக இருக்கும், அதை பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கலர் ஒரு ப்ளூ அண்ட் பிக் கலரில் ஒரு சின்ன போட்டு பார்த்திங்களா, அதாங்க வாட்டர் மெட்ரோன்னு சொல்கிறாங்க. வாட்டர் மெட்ரோ நம்ம இங்கே உள்ள மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பு போகிற மாதிரி இங்கே வந்து வாட்டர் மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பாக கூப்பிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. Thank you.
ஒரு வழியே நம்ம ஃபோர்ட் கோச்சியை வந்து காரில் இருந்தபடியே எல்லாரும் சுற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு அந்த ஸ்பீடு வீடியோவாக கிடச்சிருக்கும். இருந்தாலுமே அந்த இடத்தோட அந்த பழமை மாறாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸாக இருந்துச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே ஸ்பாட்டில் ஒரு பீச் இருக்குங்க, லாஸ்ட்டாக அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதை முடிச்சுட்டு மட்டஞ்சேரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேலஸ் இருக்குங்க, அதை பார்க்குறதுக்கு வந்தோம். அந்த பேலஸுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எடுக்க விடலை. ஃபைனலி நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சுங்க. அதே எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷனில் தாங்க இருக்கும், ஜங்ஷன் ஸ்டேஷன் கூட சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போகிறதுக்கான ட்ரெயின் வந்துருச்சுங்க, வந்துகிட்டே இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் இல்லை, மழை, அதனால தாங்க நிறைய இடங்கள் பார்க்க முடியல, உங்களுக்கு காமிக்க முடியல. மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சஜஷன், இந்த மாதிரி இடத்துக்கு வந்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டூ டேஸ் இருக்கிற மாதிரி வந்திங்கன்னா நிறைய நல்ல பீஸ்ஃபுல்லாக நிறைய இடங்கள் உங்களுக்கு பார்க்கலாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம கேரளாவில் அவ்வளோ இடங்கள் இருக்குது. நம்மளோட அந்த சடன் பிளான் ட்ரிப்பு, அப்புறம் மலைகள், அப்புறம் வந்து ரயில்வே, அந்த அந்த டைமில் கரெக்டாக நம்ம மெயின் போகிறதுக்காக நிறைய இடங்களும் பார்க்க முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த ஃபோர்ட் கொச்சி போனோம், அவங்களும் பீச் பார்த்தோம், அப்புறம் மட்டஞ்சேரியில் ஒரு பேலஸ் இருக்குது அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொச்சி சிட்டி சென்டர்லேயே வந்து போட் இடம் இருக்குது அதை பார்த்தோம். உள்ளே நிறைய ஷாப்பிங் போனோம், அதெல்லாம் வீடியோ காமிக்கலை. ஓகே, எங்கள் இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.